அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. இதில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையேதான் கடுமையான போட்டி நிலவுகிறது. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிரச்சாரம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இறுதிக்கட்டத்தில் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் பைடன் அறிவித்திருக்கிறார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜோ பைடன் இந்த முடிவெடுக்க முக்கியமாக இருந்த மூன்று காரணங்கள் என்ன பார்க்கலாம். 1. ஜோ பைடனின் வயது. அமெரிக்க அதிபராக நான் பணியாற்றுவது எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது எனது நோக்கம். இருந்தாலும் நான் தேர்தலில் இருந்து விலகுகிறேன். எஞ்சியுள்ள எனது பதவி காலத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவேன். இதுதான் போட்டியிலிருந்து விலகிய பின் ஜோ பைடன் கூறிய வார்த்தைகள். தேர்தலில் களமிறங்குவதுதான் ஜோ பைடனின் நோக்கம். ஆனால் அவரின் வயது குறித்து வெளிப்படையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பைடனின் வயது 81. அவரால் பரப்புரையை முழுவீச்சில் செய்ய முடியவில்லை என்னும் கருத்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த மாதம் ட்ரம்ப் பைடன் இடையே நடந்த விவாதத்தில் பைடனின் செயல்பாடுகள் குறிப்பிட்ட அளவில் இல்லை. இது விமர்சனத்துக்குள்ளானது. கட்சிக்குள்ளாகவும் பைடனின் வயது விமர்சிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2. நன்கொடைகள் திரும்ப பெறப்பட்டன. அந்த விவாதத்துக்கு பின் பைடனின் செல்வாக்கு சரிய தொடங்கியது. குறிப்பாக ஜனநாயக கட்சிக்கு கிடைக்கும் நன்கொடைகள் குறைந்தன. கருத்து கணிப்புகளும் பைடன் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வேகமாக குறைந்து வருவதாக காட்டியது. அதனால் ட்ரம்ப் எதிராக தீவிரமான போட்டியை பைடனால் தர முடியாது என எண்ணினர் நன்கொடையாளர்கள். இந்த பின்னணியில் தான் நன்கொடையாளர்கள் பின்வாங்கியுள்ளனர். இதுவும் பைடன் விலக அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. 3. கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு. இப்படியாக கட்சிக்குள்ளும் வெளியிலும் பைடனுக்கு எதிராக நிலைப்பாடு அதிகரிக்கவே இறுதிக்கட்டத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் ஜோ பைடன். இதனால் தன் உயர்மட்ட ஆலோசகர்களான ஸ்டீவ் ரிச்செட்டி மற்றும் மைக் டொனிலோன் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்துள்ளார். தனக்கு எதிராக கட்சியினரால் சொல்லப்படும் விவரங்கள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து தேர்தலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்திருக்கிறார் ஜோ பைடன். துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் உரையாடிய பிறகுதான் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் ஜோ பைடன் என்னும் தகவல் சொல்லப்படுகிறது. கமலா ஹாரிஸ் தான் அதிபர் வேட்பாளராக இருப்பார் என்பதை மறைமுகமாக சொல்லும் விதமாகவே கமலா ஹாரிஸை துணை அதிபராக தேர்வு செய்ததுதான் தான் எடுத்த முக்கியமான முடிவு என கூறியிருக்கிறார் பைடன். எனவே ஜனநாயக கட்சியின் அடுத்த அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் இருக்கவே அதிகம் வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது.